இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா BHIM App அப்படினு சொல்லக்கூடிய இந்த UPI அப்ளிகேஷன்ல இதோட இன்டர்ஃபேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படினா டோட்டலாவே ஒரு நியூ அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க சோ நியூ அப்டேட் மட்டும் இல்லாம இதுல வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு சில நியூ ஃபியூச்சரையும் இப்போ வந்து இன்குளூடட் வந்து பண்ணிருக்காங்க சோ இப்போ வந்து என்னென்ன அப்டேட் வந்திருக்குது என்னென்ன நியூ ஃபியூச்சர்லாம் இவங்க வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க இத பத்தின எல்லா டீடைலையும் தான் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்க போறோம் சோ அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்தது அப்படினா மறக்காம உங்களோட फ्रेंड्सக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க சோ இந்த அப்டேட் வந்து பாத்தீங்க அப்படினா எனக்கு வந்து இன்னைக்கு தான் வந்து அப்டேட்டட் ஆயிருக்கு சோ ஆல்ரெடி நான் வந்து ரெகுலரா இதுல வந்து அப்டேட் வந்திருச்சா அப்படினு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கேன் ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படினா நார்த் ஸ்டேட்ல உள்ள நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கனா இந்த அப்டேட் வந்து லாஸ்ட் வீக்கே வந்திருச்சு சோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படினா இந்த வீக் தான் வந்து வந்திருக்குது அதுவும் எனக்கு இன்னைக்கு தான் வந்து அப்டேட்டட் ஆயிருந்தது அப்டேட்டட் ஆனதுமே நான் உங்களுக்கு வந்து வீடியோ மேக் பண்றேன் ஒரு சிலருக்கு இந்த அப்டேட் வந்து இன்னும் லேட்டா கூட அப்டேட்டட் வந்து ஆகலாம் சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படினா இந்த BHIM App ஓட நியூ இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வந்து கொடுத்திருக்காங்க ரொம்பவே கலர்ஃபுல்லா பார்க்க அட்ராக்டிவா ரொம்பவே வந்து கொடுத்திருக்காங்க சோ இதுல வந்து எந்தெந்த ஆப்ஷன் எங்கெல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க சோ என்னென்ன நியூ ஃபியூச்சரையும் கொடுத்திருக்காங்க அப்படினு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பில் பேமெண்ட் வந்து பே பண்ணுறதுல ஸோ ஸ்கேன் அண்ட் பே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எந்த ஒரு QR கோடையும் ஸ்கேன் பண்ணி பில் பேமெண்ட் வந்து பே பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நியூ ஃபியூச்சர் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேப் டு பே அப்படிங்கிற ஒரு நியூ ஃபியூச்சரும் இதில் வந்து இருக்குது ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி எனபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேப் டு பே அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுபோக யூபிஐ லைட் எக்ஸ் அப்படின்னு சொல்லி இதை வந்து சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதிகபட்சமாக 500 ரூபாய்க்கு கீழே உள்ள எந்த ஒரு அமௌண்ட்டையும் டேப் டு பே மூலமாக உங்களால் பே பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனும் இல்லாமல் ஆஃப்லைனில் கூட உங்களால் இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எந்த ஒரு பில் பேமெண்ட்டையும் பே பண்ண முடியும் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனபிள் நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் எனபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இதுக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் செப்பரேட் ஆப்ஷனே வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் ஸோ இதில் வந்து எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த பேலன்ஸை வந்து எந்த ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனும் இல்லாமல் ஆஃப்லைன் மெத்தடில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பே பண்ணிக்க முடியும் ஒரு சில நேரங்களில் நம்மளோட இன்டர்நெட் வந்து ட்ரபிள் பண்ணும் ஸோ அப்போ நம்மளால் வந்து பே பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இந்த யூபிஐ லைட் எக்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப்ஷனில் டோட்டலாக ரெண்டு ஃபியூச்சர் இருக்குது ஒன்று டேப் டு பே அனதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் எக்ஸ் அப்படிங்கிற ரெண்டு ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டில் இதை வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்தது நீங்கள் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து பணம் அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மொபைல் நம்பர் மூலமாக நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கும் யூபிஐ ஐடியை போட்டு சென்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்த ஒரு நியூ ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நியூ ஃபியூச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ஸ் மூலமாகவே ஒருத்தருக்கு நீங்கள் பணம் அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து நான் இன்னும் டெமோ வந்து ட்ரை பண்ணலை ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு செப்பரேட் வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பணம் வந்து அனுப்பிக்கோங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பர்சனோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு யூபிஐ ஆப் மூலமாக பணம் அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பணம் அனுப்பிக்கலாம் அதே மாதிரி உங்களோட அக்கௌண்ட்லேருந்து உங்களோட அனதரோன் அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புறதுக்கு சென்ட் டு செல்ஃப் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சரையும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் பணம் வந்து அனுப்பிக்கலாம் நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய ஃபியூச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஃபியூச்சர் தான் நம்ம வந்து யூபிஐ கிரெடிட் கார்டு அதாவது ரூபே டைப் கிரெடிட் கார்டை வந்து நம்ம வந்து நம்மளோட BHIM ஆப்பில் லிங்க் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பில் பேமெண்ட் பண்ணும்போது நம்ம வந்து நம்ம லிங்க் பண்ணி வச்சிருக்கிற கிரெடிட் கார்டிலிருந்து கூட நம்ம அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ இது ஆல்ரெடி கொடுத்துருந்த ஒரு நியூ ஃபியூச்சர் தான் இன்னொரு அடிஷ்னல் ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஃபியூச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த ஃபியூச்சரை நீங்கள் பார்க்குறதுக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேமில் ஃபஸ்ட்டு 2 லெட்டர் வந்து டிஸ்பிளே ஆகும் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இதை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் லைனை வந்து லிங்க் பண்ணுறதுக்கான ஒரு நியூ ஃபியூச்சரை இவங்க வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து லிங்க் யூபிஐ கிரெடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஃபியூச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி ஆர்பிஐலேருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னா யூபிஐ அப்ளிகேஷனில் பேங்கில் உள்ள கிரெடிட் லைனை வந்து லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து ரூபே கார்டை லிங்க் பண்ணுறதுக்கான ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருந்தாங்க அதுக்கு அடுத்த ஃபியூச்சராக வந்து கிரெடிட் லைன்ஸை வந்து உள்ளே லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிரெடிட் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம் மொபிக்யூ அப்ளிகேஷன் அதுக்கப்புறம் ஃபீரியோ பே ஃப்ரீ சார்ஜ் ஸோ இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸில் நமக்குன்னு ஒரு கிரெடிட் லிமிட் கொடுப்பாங்க அந்த கிரெடிட் லிமிட்டை நம்ம யூஸ் பண்ணி பில் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் பட் இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மாதிரியான செப்பரேட் ஆப்பில் கொடுக்க கிரெடிட் லைன்ஸ் எல்லாம் வந்து லிங்க் பண்ண முடியாது இதில் வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்க ஒரு சில பேங்கோட வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்காங்க அந்த பேங்கில் உங்களுக்கு கிரெடிட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பர்டிகுலர் அமௌண்ட்
வச்சுருந்தாங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கலாம், அந்த அமௌண்ட்டிலேருந்து நீங்கள் பில் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லிங்க் யூபிஐ கிரெடிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து நான் இப்போ உங்களுக்கு கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன பேங்க்லாம் இப்போதைக்கு அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்கோட கிரெடிட் லைன் இதையே வந்து பார்த்துக்கோங்க. இதில் மட்டும்தான் கிரெடிட் லைன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் லிமிடெட், அப்புறம் ஐசிஐசிஐ பேங்க், பேடிஎம் பேமெண்ட் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இவ்வளோ பேங்க்ஸ் தான் வந்து இப்போதைக்கு அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் நம்மக்கிட்ட ஆல்ரெடி வந்து பேடிஎம் பேமெண்ட் பேங்கில் போஸ்ட்பெய்ட் பிளான் இருக்குது. இது வந்து ஒரு கிரெடிட் லைன் ஃபியூச்சர் தான். ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லிங்க் ஆக மாட்டேங்குது. நான் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். இதை வந்து ட்ரை பண்ணும்போது நமக்கு வந்து லிங்க் ஆகலை. ஸோ ஒருவேளை ஃப்யூச்சரில் அப்டேட் வந்து பரவும் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக லிங்க் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரெடிட் லைன் ஃபியூச்சர். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்தது கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரத் பி பில் பேமெண்ட் பே பண்ணுறதுக்கான ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி பழைய ஆப்லையும் வந்து உங்களுக்கு இந்த ஃபியூச்சர் வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹைலைட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு மூணு விதமான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறது, இன்னொன்று வாய்ஸ் மூலமாக பே பண்ணுறது, அடுத்தது டேப் டு பே. இந்த ஒரு மூணு ஆப்ஷனையும் மட்டும் ஹைலைட்டாக வந்து உங்களுக்கு ஆப்புக்கு கீழேயே வந்து கொடுத்துருக்காங்க. எடுத்த உடனே நம்ம டக்குன்னு இதை வந்து கிளிக் பண்ணி நம்ம பில் பேமெண்ட் வந்து நம்மளால் வந்து பே பண்ண முடியும். அதுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது இதில் உள்ள மேக்ஸிமம் ஃபியூச்சர் எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். அடுத்தது மெயின் ஃபியூச்சர், எப்படா இதில் வந்து நான் பேலன்ஸை செக் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி பேலன்ஸ் செக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. இதில் ஜஸ்ட்டு நம்மளோட ப்ரொஃபைலை டச் பண்ணோம் அப்படின்னா எல்லா அக்கௌண்ட்டுமே டிஸ்பிளே ஆகும், அதில் பேலன்ஸை செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த ஃபியூச்சர் எங்கேயுமே கொடுத்த மாதிரி இல்லையே, அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட நேமில் ஃபஸ்ட் டூ லெட்டர் டிஸ்பிளே ஆகக்கூடிய இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நீங்கள் எந்த பேங்கை ப்ரைமரியாக நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு அடுத்தது அதுலேயே வந்து லாஸ்ட்டாக ஒரு ஏரோ மார்க் ஒன்று டிஸ்பிளே ஆகும். இந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் உங்களோட யூபிஐ அப்ளிகேஷனில் எத்தனை பேங்கை லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை பேங்கும் இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து செக் பேலன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இது மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்படி தான் நம்மளோட அக்கௌண்ட் பேலன்ஸை வந்து செக் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு பேலன்ஸை வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்துட்டு இந்த டேப் டு பே அண்ட் லைட் எக்ஸ் அப்படிங்கிறத ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ அப்படின்னு ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனபிள் கேட்கும். இதில் வந்து எனபிள் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐநூறுரூபா, ஐநூறுரூபாய்க்கு கீழே தான் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அமௌண்ட் வேணால் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் இதில் வந்து டூ டைம் அமௌண்ட் ஆட் பண்ணேன், அது வந்து ஃபெயிலியர் தான் ஆச்சுது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஐநூறுரூபா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு எனபிள் யூபிஐ லைட் எக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான பேங்க் எந்த பேங்க்லேருந்து அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணணுமோ அந்த பேங்க் சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா யூபிஐ லைட் எக்ஸ் எனபிள் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ கோ டு யூபிஐ லைட் எக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட யூபிஐ லைட் எக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேலன்ஸ் வந்து டாப் அப் ஆயிருச்சு பாருங்க, ஐநூறுரூபா வந்து டாப் அப் ஆயிருச்சு. இனிமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆஃப்லைனில் கூட நம்ம வந்து பணத்தை வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து நம்மளோட இன்டர்நெட் ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்துட்டு இந்த டேப் டு பே மூலமாக பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்கேன் பண்ணி நம்ம பே பண்ணும்போது யூபிஐ லைட் எக்ஸை வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் நமக்கு வந்து அமௌண்ட் வந்து சென்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணல, இப்போ தான் வந்து இதை ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் ஆப்பை வந்து அப்டேட் வந்து பண்ணாமல் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோருக்கு போய் அப்டேட் வந்து பண்ணுங்கள். அப்டேட் வந்து பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த மாதிரியான ஃபியூச்சர் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூபிஐ டைப் கிரெடிட் கார்டு, அதாவது ரூபாய் டைப் கிரெடிட் கார்டு வந்து லிங்க் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை கார்டு லிங்க் பண்ணிங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜீரோன்னு இருக்குது. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ரூபாய் டைப் கிரெடிட் கார்டும் நான் வந்து யூஸ் பண்ணலை, அதனால் எந்த ஒரு கார்டுமே உள்ள வந்து அப்டேட் வந்து பண்ணலை. ஸோ அது வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதில் இருந்து கூட பே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பீம் ஆப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யூபிஐ அப்ளிகேஷனில் நம்ம வந்து ஒருத்தருக்கு பில் பேமெண்ட் வந்து பே பண்ணுறதுக்கான ஃபியூச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று பேங்க்லேருந்து நம்ம வந்து சென்ட் பண்ணலாம், ரெண்டாவது கிரெடிட் லைன்லேருந்து சென்ட் பண்ணலாம், மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூபிஐ லைட் எக்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து சென்ட் பண்ணலாம். நாலாவது ஃபியூச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூபே டைப் கிரெடிட் கார்டிலிருந்து அமௌண்ட் சென்ட் பண்ணலாம். டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணுறதுக்கு நாலு விதமான ஃபியூச்சரை உள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஒரே ஒரு ஃபியூச்சர் மட்டும் உங்களுக்கு வந்துட்டு பெண்டிங் வச்சுருக்கிறேன், பே வித் வாய்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ட்ரையல் பார்த்தா தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அது டெமோ பார்த்துட்டு
அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு யூபிஐ அப்படிங்கிற அப்ளிகேஷனில் வந்திருக்கக்கூடிய நியூ அப்டேட் அண்ட் நியூ ஃபியூச்சர். ஸோ இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆப்பில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்த்தபுளாக இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.